தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கேந்திரமாக புதுச்சேரி மாறி வருவதாக அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆய்வு என்ற பெயரில் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் பொதுமக்களை ஏமாற்றும் நாடகத்தை நடத்துவதாகவும் அவர் புகார் கூறினார். பொதுவாக வந்து புதுச்சேரியில் இருக்கிற அமைச்சர்லாம் இந்த மாநிலத்துக்கு அமைச்சர் போன்ற அவங்களுடைய செயல்பாடு இல்லை. இப்போ முதலமைச்சருடைய செயல்பாடு மட்டும்தான் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட தொகுதியில் வந்து இருந்துக்குது. ஏன்னா வந்து எந்த தொகுதியில் நிக்கலான தோசை அவர் எல்லா தொகுதிக்கும் போயின்னு மக்களுடைய நாடியை பிடிச்சி பார்த்துக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் மற்ற அமைச்சர்களுடைய செயல்பாடு எல்லாமே அவங்க சார்ந்த தொகுதிக்கு மட்டும்தான் அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க.